ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா லெஜெண்ட் மன்னி சாதிக். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே விளையாட்டாக இருக்கக்கூடாது. அப்பப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் அப்பப்போ வரும், ஆனால் சில நாட்டு விஷயம், மக்கள் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேசி தான் ஆகணும். அது எல்லாருக்குமே பொதுவானது. அந்த ஒரு வகையில் இந்த பதிவு வந்துட்டு நான் வந்துட்டு மக்களுக்காகத்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரலாற்றுலேயே நடக்காத ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொரோனாவில் வந்துட்டு பொது முடக்கம். ஒரு 7-8 மாதம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு பொருளாதாரத்தை இழந்துட்டு உட்காந்துருக்க டயத்தில் வந்துட்டு நம்ம அரசாங்கம் வந்துட்டு வெறும் 1000 ரூபாய் அப்படின்னு வந்து அறிவித்து கொடுத்தாங்க 7-8 மாதத்துக்கு ஒரே ஒரு டைம். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த அரசாங்கம் வந்துட்டு பொங்கலுக்கு வந்துட்டு 2500 ரூபாய், இது எவ்வளோ வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. அதையுமே சாப்பாடு இல்லாமல் இப்போ ரொம்ப இதில் வந்துட்டு வறுமை கோட்டில் இருக்கிறவங்களாம் வழியே இல்லாமல் அதையும் இதையும் மீனையும் அதையும் பிடிச்சிக்கிட்டு இதில் வந்துட்டு எங்களுடைய இதில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த சினிமா துறையில் நானும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் வந்துட்டு எனக்கு கூட ஒரு இதில் நானும் ஏதோ எனக்கு கிடைச்ச உதவிகளை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரசாங்கம் அந்த டயத்தில் வந்து எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு சலுகையை அறிவித்து நல்ல இந்த மாதிரி வந்துட்டு மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு 2 ரூபா அப்படின்னு கொடுத்துருந்தா கூட ஒரு மதிப்பு இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு டைம் அந்த 7-8 மாதத்தில் வந்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபா ஒரு கார்டுக்கு கொடுக்குறாங்க. இது எதனா எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இன்னும் இந்த மக்கள் வந்துட்டு இன்னும் ஏமாந்து இன்னும் இந்த வழியில் போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிந்திச்சு செயல்படுங்க. ஆனால் அந்த காசை வாங்க வேணாம்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், காசை கண்டிப்பாக வாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய காசு கிடையாது, மக்களுடைய வரிப்பணம். அந்த காசை நீங்கள் வாங்குங்க, ஆனால் சிந்திச்சு செயல்படுங்க வரக்கூடிய எலெக்ஷனில். ஏன்னா இந்த எலெக்ஷன் 2021 விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது இன்னொரு 5 வருஷம் இதே மாதிரி தான், சரியா? அதனால் வந்து சிந்திச்சு செயல்படுங்க. காசை வாங்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி வேளாண் சட்டத்தை கொண்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லாம் அடிச்சுக்கிட்டு விடுவாங்க விவசாய மக்கள்லாம். இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த தடவையாவது நல்லா புரிஞ்சு இந்த எலெக்ஷனை வந்துட்டு நம்ம பார்ப்போம். வாங்குங்க, காசு வாங்க வேணாம்னு சொல்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த பதிவு பண்ணல, வாங்குங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, 7-8 மாதம் சாப்பாட்டுக்கே வெளியில் இருந்தப்போ 1000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் வருதுன்ட்டு 2500 ரூபா ஒரு ஆளுக்கு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இதை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தோட நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்துக்குவோம். அப்பப்போ வருவோம், என்டர்டெயின்மெண்ட்ல வருவேன். ஆனால் இதையும் வந்துட்டு சிந்திச்சு பாருங்கள் மக்களே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஐ லவ் யூ டு ஆல், புரிஞ்சுக்குங்கன்னு நினைக்கிறேன்.